हेलो फ्रेंड्स इन्नो डे चैनल राजी गौतमन किचन के उंगले अनबुडन वरवे ग्रेन इंदा वीडियो ले नम्मे एन्ना पाक पोरों अभी ना रोम्बवे फेमस आना मटन पाया इंदा मटन पाया दोसा चपाती इटली इडियापम आपम राइस के कोड़े रोम्ब सुपर वरवे इरको बिरंजी सापाड़े कुस्का इदुक्कु कूड सापडलाम इप्पो इदुक्कु ओरु अरच्च कलवै तेवै अदुक्कु नम्म नल्ल ओरु मिल्की टेक्स्चर वरणुम कोळकोळनु अदुक्काग मुंद्रि पर्प्पु ओरु पत्तु एडुत्तिरुक्केन रोट्टु कडैयिलुम् पाया वंदु ओरु पच्च कलर कलंद मारि तान् इरुक्कुम अदुक्कु कारणम् पच्च मिळगा कोत्तमल्लि करुवप्पिल्लै पोडुरदु तान् अदु तेवैयान अलवु नान् एडुत्तिरुक्केन नालु काळुक्कु தேங்காய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் தனியாவே அரைச்சு வச்சிருக்கேன் அதனால இதல போடல இப்போ இத அரைச்சு எடுத்துக்கலாம் மிக்ஸர் ஜார்ல போட்டுட்டேன் நல்ல மைய அரைச்சு எடுத்துக்கலாம் அப்பதான் பாயா சாஃப்ட்டா இருக்கும் அடுப்பு பத்த வச்சி குக்கர் வச்சாச்சு வீட்ல எல்லாம் நம்ம பாயா செய்யும்போது குக்கர் தான் நான் எப்பவுமே பிரெஃபர் பண்ணி எல்லாருக்கும் சொல்லுவேன் ஏன் அப்படினா அதுதான் ஈஸியா விசில் வந்துரும் நீங்க பாத்திரத்தலலாம் செஞ்சீங்க அப்படினா 1 டு 2 மணி நேரம் குக்க ஆயிட்டே இருக்கும் இமிடியேட்டான பாயா நமக்கு கிடைக்காது இப்போ இதல செக்கில ஆட்டன கடலை எண்ணெய் விட போறேன் நல்ல நேரதா நீங்க நல்ல எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் பட்டை வகைகள் சேர்த்துக்கலாம் தேவையான பொருட்களை தான் எடுத்து வச்சிட்டீங்கனா இது ரொம்பவே சுலபம் குக்கர்ல ஒவ்வொண்ணா போட்டுட்டு பாயாவை வந்து எப்பவுமே லெக்க 12 ல இருந்து 15 விசில் விட்டுறது வழக்கம் திறந்து பார்த்துட்டு அது அமுக்கி பார்த்து வேகலனா இன்ன கூட எக்ஸ்ட்ரா ஒரு 7 விசில் விட்டுக்கலாம் இப்போ நான் பிரிஞ்சி இல போடுறேன் பட்டை போடுறேன் ஏலக்காய் 2 கராம்பு 2 கொஞ்சம் சூடு வந்ததும் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் एना सूडा इच्छी इप्पो मून वंगाया बेटी बच्चे ऐसा ऐसा ना पुड़ी पुड़ी पल्ला बेटर लाय मन कॉट लादा बेटी रखा है एना पल्ला जिसल नाड़ बेटा पोरत नाला अधिवे अधिक कॉर्डन जरों जिसल ओपन पना बोले काम करन पार गए इप्पे इक तेव याना ऊपर ऐड करने का ऊपर ऐड पन रहे पल्लू ऊपर कुछ नया वेग दो तकाली पोटला नान तकाली ऐड पनी टाइम இத வந்து இப்ப ஒரு 10 நிமிஷம் குக்க பண்ணிட்டு மத்த மசாலா இன்கிரிடியன்ட்ஸ்லாம் போட்டுக்கலாம் நான் கிரீன் கலர்ல தான் செய்ய போறேன் ரோட் கடைகள்ல இருக்க மாதிரி அதனால கம்மியா chili தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நிறையவே ஆட் பண்ணிக்கங்க அப்பதான் சால்னா டெக்ஸ்சர்ல வரும் கரம் மசாலா 1 டீஸ்பூன் இது வீட்ல அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் பச்சை மிளகாய் நிறைய போட்டா குழம்பு மிளகாய் தூள் கம்மியாவே போட்டுக்கங்க ஏனா குழந்தைகள்லாம் சாப்பிடும்போது ரொம்ப காரமா இருந்தா அவங்க திருப்பி வேணாம்னு சொல்லிடுவாங்க இப்போ இத கிளறிக்கலாம் கிளறிட்டேன் எப்படி கொளைய கொளைய வெந்திருச்சு பாருங்க எல்லாத்துக்கும் காரணம் வெங்காயம் தக்காளி வேகம் போதே நம்ம கல் உப்பு போட்டது தான் இப்போ இந்த ஸ்டேஜ்ல அரைச்சு வச்ச தேங்காய் கலவையும் ஆட்டுக்காலியையும் சேர்த்துக்கலாம் அரைச்சிட்ட அப்புறம் எப்படி பேஸ்டா இருக்கு பாருங்க பச்சை மிளகாய் கொத்தமல்லி கருவேப்பிலை முந்திரி பருப்பு தேங்காய் இதுதான் இதல போட்டுறோம் கடைசியா கொஞ்சோண்டு சோம்பு பவுடர் ஜீரக பவுடர் போட்டுக்கலாம் இப்போ இத சேர்த்துக்கலாம் சேக்கற மிக்ஸர் ஜார்ல கொஞ்சமா தண்ணி ஊத்தி அதையும் இதோட சேர்த்துக்கலாம் கழுவுன தண்ணியே எவ்வளவு வருது பாருங்க வேஸ்ட் பண்ணிடாதீங்க இன்னொரு தடவை கூட கழுவி ஊத்திக்கலாம் பாயா நல்லா கழுவி வடிகட்டி வச்சிருக்கேன் அதுல எந்த ஒரு ஸ்மெல்லும் தண்ணியும் சேந்திர கூடாது அப்படினா கீழ இருக்க பாத்திரத்துல மேல இந்த மாதிரி வச்சோம் அப்படினா ஒரு வடிகட்டில தண்ணியில கீழ விழுந்துட்டு சுத்தமா இருக்கும் உங்களுக்கு வேணும்னா நீங்க ஸ்டீல்ல வடிகட்டி வாங்கிக்கங்க இப்போ இத ஆட் பண்றேன் தண்ணி ஊத்திக்கலாம் தண்ணி நிறையவே விடுங்க ஏனா ஃபர்ஸ்ட் நம்ம 15 விசில் விட போறோம் குக்கர் முழுக முழுக தண்ணி ஊத்துறேனா குக்கரோட சைஸ்க்கு பாதிக்கு முக்காவாசிக்கு ஊத்தலாம் 15 விசில் விடுறதுனால தான் திருப்பி திருப்பி சொல்றேன் இல்லனா அடி குடிச்சோம் தண்ணி ஊத்திட்டேன் கன்சிஸ்டன்சி காமிக்கிறேன் பாருங்க இப்படி தண்ணியா தான் இருக்கும் 15 விசிலுக்கு அப்புறம் சூப்பராவே குக்க ஆயிடும் இப்ப விசில் போட்டுக்கலாம் குக்கர் மூடிக்கலாம்
பதினஞ்சு விசில் விடலாம். பதினஞ்சு விசில் விட்டுட்டேன். இப்ப குக்கரை திறக்கலாம். திறந்துட்டு காமிக்கிறேன். திறந்தாச்சு. பதினஞ்சு விசில்லே ஒரு சில மட்டனோட லெக் வந்து வெந்துடும். நான் இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், நல்லாவே வெந்திருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கும்போதே தெரியுது. கை வச்சு அழுத்தி காமிச்சிட்டு சொல்கிறேன். 90% வெந்துருச்சு. ஒரு 10% மட்டும் எப்படி சொல்கிறது, எலும்பெல்லாம் கடிக்க முடியாத அளவுக்கு இருக்குது. சப்பாத்தியோட தான் இப்போ இதை நான் சர்வ் பண்ண போகிறேன். அப்படியே ஓப்பனில் வச்சு சிம்மரில் ஒரு 10% பெப்பர் போட்டு கொதிக்க விடலாம். பெப்பர் போட்டுக்கலாம், அளவாகவே போடுங்க. நான் இவ்வளோ தான் போட போகிறேன். இப்போ சிம்மில் 10 minutes வச்சா சூப்பரான மட்டன் பாயா சப்பாத்தியோடு சர்வ் பண்ணிக்கலாம். நீங்கள் 15 minutes விட்டு கையை வச்சு அழுத்தி பார்த்தீங்கன்னா அந்த லெக்கில் இருக்க அந்த ப்ரௌன் கலர் ஃப்ரெஷ் வரல, அதோடையே தான் ஒட்டிகிட்ருக்கு அப்படின்னா இன்னும் ஒரு 5 minutes விட்டுக்குங்க. இப்போ சப்பாத்தியோடு சர்வ் பண்ணலாம். உங்களுக்கு நான் இது எப்படி வெந்திருக்குன்னு காமிக்கிறேன். மட்டனோட லெக்கிலிருந்து கால் மட்டும் தனியாக இருக்குது. இங்கே பாருங்கள், இதை காமிக்கிறேன். இது ஒன்று மட்டும் அந்த ப்ரௌன் பீசஸ் தனியாக வந்துருச்சு பாருங்கள். அப்படின்னா இது எந்த அளவுக்கு குக் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். இப்போ நான் ஒரு பவுலில் வச்சு சப்பாத்தியோட சர்வ் பண்ணுறேன் பாருங்கள். நல்ல டேஸ்டான ஒரு மட்டன் பாயா. எந்த ஒரு இன்க்ரீடியன்ஸையும் சுலபமான முறையில் போட்டு 15 minutes விட்டாலே இமீடியட்டாக ரெடி ஆகிடுது. எப்படி விழுது பாருங்கள், எலும்பெல்லாம் தனியாக வந்துருச்சு. அப்படின்னா இது டன்னு தான் அர்த்தம். ஃப்ரெண்ட்ஸ், நான் சர்வ் பண்ணிட்டேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். நான் வேலைக்கு போயிட்டு வந்து தான் இதை செஞ்சுருக்கேன். ஆனால் ரொம்பவே சுலபந்தான். இது இன்க்ரீடியன்ஸ் அப்படியே போட்டு விசில் விட்டால் கூட 15 minutes ரெடி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு ஹெல்த்தியான ரெசிபி கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ராஜி கௌதமன் கிச்சன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோஸ் என்னென்ன வேணும்னு சொன்னால் ஃபர்தராக நான் போட்டுகிட்டே இருப்பேன். பாய்.